மாமா வாங்க, மாமா வாங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சப்பா உங்களுக்கு. சக்தி, அவரை தொந்தரவு பண்ணாதமா, பாவம். இப்பதான் சிவியர் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து எழுந்திருச்சு வந்திருக்க. ஆமா சக்தி, நியாயப்படி மாமா கிட்ட நாம ரெண்டு பேரும் பேசவே கூடாது. 15 நாள் மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்காரு, ஆனா நமக்கு தகவல் சொல்லிவிடல. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளதான் சும்மா சொல்றாரு. அது என்ன மாமா, ஒண்ணும் இல்லைங்கிறீங்க? எந்த அதிர்ச்சியோ கவலையோ தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்ல? உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டருங்க அப்படித்தான் மாப்பிள்ள, ஒண்ணும் இல்லாதெல்லாம் பெருசுபடுத்துவாங்க. நோனோ, நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சீங்களோ, அதே மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா நாங்களும் எல்லாத்தையும் மூடி மறைக்க வேண்டியது. அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கமா, இதோ வந்துடுறேன். சேச்சே, இதுக்கேமா அழற? ஐ அம் ஆல் ரைட் நவ். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள உன்ன நல்லா வச்சிருக்கார? எத்தனையோ பேரை வச்சிருந்தவரு, ஏன் ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாராப்பா? என்னம்மா சொல்ற நீ? அவர் எஸ்டேட்ல வேலை பாக்குற எவ்வளவோ பேரை நல்லா வச்சிருக்கிறவரு, ஏன் ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாரான்னு தான் சொல்றேன். நீ இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சேன். பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள தேடுற விஷயத்துல உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம்ப்பா. அம்மா, அப்பா பெட்டியா கொடு. என்னப்பா உன் புது எஜமான எப்படி இருக்காங்க? என்னப்பா அது வந்துங்க, அவ்வளவுதாங்க. சக்தி, டைம் ஆயிடுச்சு, நீ வேணும்னா நம்ம ரொம்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா. மாமாவை நான் பாத்துக்கிறேன். சச்சா, நீங்க என்ன மாப்பிள்ள அச்சடு மாதிரி பேசிக்கிட்டு, நீங்க ரெண்டு பேரும் போய் தூங்க போங்க. இல்லப்பா, நான் வேணா உங்க கூடவே எடுத்துக்கிறேன். எதுக்கு? இந்த கிழமை வேற இங்கதான் தெரியாம வந்து கழுத்தா இருக்கிறான்னு திட்டவா? போங்க, சின்ன ஜெருசுக காலாகாலத்துல போய் தூங்க. மாமா, குட் நைட். குட் நைட் சக்தி. குட் நைட் மா. குட் நைட் பா. இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நானும் என் பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முனகர சத்தம் கேட்டுச்சுல்ல, உங்க மகதானா என்னவோ? அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படி எனக்கு கொல்லாத கோவம் வரும். ஆமா சொல்லிட்டேன். சக்தியே சரணம். அப்பா, அந்த சத்தம் வேற ஒண்ணு இல்லப்பா, எங்க வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வயிற்று வலி. அவதான் இப்படி சமயத்துல அலறுவா, பாவம். அடப்பாவமே, அப்படியா சங்கதி? சரி சரி, நீங்க உள்ள போய் உங்க தண்டையை கண்டினியூ பண்ணிக்கங்க. கிக்கிக்கி.
காஃபி ப்ளீஸ். காஃபி என்னப்பா அது? ராத்திரி கிராப்போட இருந்த, காலையில பார்த்தா முடிய காணும். வேண்டுதல் இங்க வேண்டுதலையா? ராத்திரியில எந்த சாமிக்கா வேண்டுதல? எங்க சாமிக்கு நேரங்காலமே கிடையாதுங்க. அதன்னையா நேரம் கெட்ட சாமி? என்னையா நீ சரியில்லை, போ போ. ஹலோ மிஸ்டர் ராவ், ஹவ் ஆர் யூ? மாப்பிளையோட எஸ்டேட் நிலவரம்லாம் எப்படி? என்னது ரெண்டாவது முட்டை? அப்புறம் ஸ்டேட்ஸ்ல சம்பந்திட்ட இருந்து ஏதாவது தகவல் உண்டா? இது என்னது மூணாவது பொட்ட முட்டை? ஆமா, ராத்திரியில சத்தம் போடுறது இந்த வேலைக்காரமா தானே? என்னையா மேனேஜர் முட்டை? யோ, இது என்ன ஊட்டியா பழனியா? எதுக்கு அப்படி கூட்டமா போய் முட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க? வேண்டுதலை வேண்டுதலையா? அப்பா, அந்த சத்தம் வேற ஒண்ணு இல்லப்பா. எங்க வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வயிற்று வலி, அவதான் இப்படி சமயத்துல அலறுவா. நாமளே போய் அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட சாரமாடையா விஷயத்த சொல்லிடலாமா? ஐயோ, அது ஆபத்துடி. சரி, நம்மள விடு. ஏயா, அந்த பொண்ணு கூட தன்னுடைய அப்பா கிட்ட நிஜத்தை சொல்லல. உனக்கு விஷயம் தெரியாத சொல்லு. மேனேஜர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மாரடைப்பான். தான் புருஷன் தன்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த சொன்னா அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோனு பயந்துக்கிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்குதான். ஆண்டவ இந்த சின்ன பொண்ணு சோதிக்கிறதுக்கும் ஒரு அளவு வேண்டாம். மாமா எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? ஊருக்கு. சக்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவரும் இதே மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, நாங்களும் இதே மாதிரி தாங்க நடுங்கிட்டு இருந்தேன். அதனால எதுக்கு மாமா என்கிட்ட சொல்லாம சக்தியை கூட்டிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக. என்ன யாரும் தெரியாம வந்த விலைக்கு வாங்கிக்காதீங்க. அதே தாண்டா நான் உனக்கு சொல்றேன். யூ வாஸ் கவுண்டர், இதெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லுங்க. சக்தியை பார்க்க ராஸ்கல், கெட் அவுட் ஐ சே. நிஜமாவா சொல்றீங்க மிஸ்டர் விஸ்வம்? ஆமா முரளி, இவ்வளவு பரபரப்பா முடிவெடுக்கிற பொண்ண நான் பார்த்ததே இல்லை. நடந்தது பூரா சொல்லு. என் வீட்டு வேலைக்காரி கேஷுவலா எனக்கு ஒரு நாள் சாப்பாடு பரிமாறினா, அத தப்பா எடுத்துக்கிட்டா சக்தி? மேல சொல்லு. ரொம்ப சந்தேகம், முன்கோபம், பிடிவாதம், எல்லாத்துக்கும் மேல அவசரம். அவங்களை என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நான் வேலைக்காரிய கீப் பண்றேன்னு சொல்லிட்டா சார் திடீர்னு, அதனால அரைஞ்சிட்டேன். அதுவும் ஒரே ஒரு தடவை. சோ இனி உன் கூட வாழமாட்டேன்னு சொல்லி வந்துட்டா. அதுக்கு அவ அப்பாவும் ஆதரவா இருக்க. இப்போ உங்க முடிவு மிஸ்டர் விஸ்வம்? முரளி, என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சிட்டா நான் ஊர்ல தரணும்னு நடக்க முடியாது. என் பிரஸ்டிஜே இதுலதான் இருக்கு. ஆல் ரைட், உங்க பிரஸ்டிஜே நான் காப்பாத்துறேன். பட் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன முரளி? கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம்
நம்ம கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டாலேன்னு ஆத்திரப்படாம சக்தியோட நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். ஷூர், ஐ லவ் ஹர் சோ மச். தென் ஐ வில் மீட் மிஸ்டர் ரகுராமன் இன் தி கோர்ட். உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம். உன் புருஷனோட பேரு? மிஸ்டர் விஸ்வம். உன் கல்யாணம் காதல் கல்யாணமா இல்ல உங்க அப்பா பார்த்து செய்து வச்சதா? அப்பாவோட ஏற்பாடுதா. அப்பா சொன்னாரேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ இப்ப அப்பா சொன்னாருன்னு தான் விவாகரத்தும் கேக்குறியாமா? இது நானே சுயமா எடுத்த முடிவு. காரணம்? என் புருஷன் ஒரு சாடிஸ்ட். தினமும் என்ன சித்திரவதை பண்ணி துடிக்க வச்சு பாக்குறதுலதான் அவருக்கு சந்தோஷமே. யுவர் ஆனர், பெத்த அப்பா கிட்ட கூட சொல்லி அழ முடியாத அந்தரங்கமான சித்திரவதைகள். இதுக்கு மேல சக்தியை நான் விசாரிக்க விரும்பல. Yes, I understand. You can proceed. உங்க பேரு? உங்க பேர் என்ன? கிருஷ்ணாராவ். நீங்க எத்தனை வருஷமா விஸ்வத்துக்கிட்ட வேலை பாக்குறீங்க? 3 வருஷமா. உங்க முதலாளி பெண்கள் விஷயத்துல எப்படி? அயோக்கியா. சக்தி அந்த வீட்டுல எப்படி இருந்தா? பரிதாபம். மத்த வேலைக்காரங்க ஏன் விஸ்வத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க குழந்தைங்க. குழந்தைங்க? ஹாஸ்டல்ல. எந்த ஹாஸ்டல்ல? முதலாளியோட ஸ்கூல் ஹாஸ்டல்ல. அந்த வேலைக்காரங்க விஸ்வத்தை பத்தி உண்மைகளை சொன்னா? குழந்தைங்க க்ளோஸ். நீங்க சாட்சி சொல்ல காரணம்? நான் பிரம்மச்சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் முரளி, நவ் யூ கேன் ப்ரொசீட். உங்க பேரு? விஸ்வம். உங்க மாமனார் மிஸ்டர் ரகுராமனுக்கும் உங்களுக்கும் சமீபத்தில் ஏதாவது தகராறு நடந்துச்சா? இல்ல சார். பின்ன இந்த விவாகரத்து கேஸு காரணம்? என் மனைவியோட மனோபாவம். எந்த கணவர் மனைவிக்குள்ளேயும் வர சாதாரண தகராறையே தாங்கிக்க முடியாத படபடப்பு. நீங்க ஒரு சாடிஸ்ட்னு உங்க வைஃப் சொல்றாங்களே. சிவ சிவ, ஊருக்கே தெரியும் நான் என் சம்சாரத்தை எப்படி பூ மாதிரி வச்சிருந்தேன்னு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஃபாதர், மிஸ்டர் விஸ்வத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர்ல பல நல்ல காரியங்களுக்கு பணம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே நல்ல ஆத்மா மிஸ்டர் விஸ்வம் தான். விஸ்வம் பெண்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுற குரூரமான ஆள் சொல்றாங்களே, அதை பத்தி? அப்படி சொல்றவங்களை கர்த்தர் தான் மன்னிக்கணும். தேங்க்யூ ஃபாதர், தட்ஸ் ஆல். மிஸ்டர் ராவ், இப்ப நீங்க மிஸ்டர் விஸ்வத்துக்கிட்ட வேலை பார்க்கல இல்லையா? ஆமா. எங்க வேலை பார்க்குறீங்க? ஜான்சனுக்கும். மிஸ்டர் விஸ்வத்துக்கிட்ட வாங்குற சம்பளத்துக்கும் இப்ப வாங்க சம்பளத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க மிஸ்டர் ராவ். இப்ப 500 ரூபாய் ஜாஸ்தி. இந்த வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்தது யார்? மிஸ்டர் ரகுராமன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னோட சாட்சிகளை எப்படி விலைக்கு வாங்கியிருக்காங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நோ, பிளீஸ் சிட் டவுன் மிஸ்டர் ரகுராமன். உங்க பேரு? சக்தி. இல்ல, மிஸ்ஸஸ் சக்தி விஸ்வம் இல்லையா? உங்க கணவரை மனசால விரும்பித்தானே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? இது நான் விரும்பி பண்ணிட்ட கல்யாணம் இல்ல, அப்பா வார்த்தைக்கு சம்மதிச்சு பண்ணிட்ட கல்யாணம். அப்போ கல்யாணத்துக்கு முந்தி நீங்க யாரையாவது விரும்புறீங்களா சொல்லுங்க மிஸ்ஸஸ் சக்தி விஸ்வம். கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கு ஏதாவது காதல் அனுபவம் உண்டா? இல்ல, காதலிக்கிற அளவுக்கு எந்த யோக்கியமான ஆண்மகனையும் நான் சந்திக்கல. ஐ சி. இப்போ நீங்க உங்க கணவர் கிட்ட விவாதத்து கேக்குறதுக்கு காரணம்? அவர் ஒரு சாடிஸ்ட். சாடிஸ்ட்னா? எனக்கு புரியல, விளக்கமா சொல்லுங்க. தினசரி என்ன சுட்டு துன்புறுத்தி ரசிக்கிறதுலதான் அவருக்கு ஆனந்தமே. எதை வச்சு சுட்டாரு? சிகரெட்டால. ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது நான் கூட தச்சையில சிகரெட் சுடு வாங்கியிருக்கேன், அதுக்காக அவங்கள சாடிஸ்ட்னு சொல்ல முடியுமா? சிகரெட் நெருப்பு தெரியாம கூட பட்டுக்கலாம் இல்லையா? நோ, மிஸ்டர் விஸ்வம் தெரிஞ்சேதான் இதை செஞ்சாரு. அதுக்கு சாட்சி இருக்கா? இல்ல, நாங்க தனியா இருக்கும் போதுதான் இந்த கொடுமையே. தனியானா? எங்க இருந்தப்போ? பெட்ரூம்ல. ஓகே, அவரு எங்க சூடு போட்டார்னு சொல்ல முடியுமா? உடம்பு பூராவும் தான். எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்திலயோ கையிலயோ ஒரு தடவை கூட காணுமே. சொல்லுங்க மேடம். எங்க அவர் சூடு போட்ட இடத்த கோர்ட்டு காட்டுங்க. Come on, do it, Isay. No. No. I object, Your Honor.
எதிர் தரப்பு வக்கீல் ஒரு தமிழ் பெண்ணு கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்கிறார். நோ மிஸ்டர் ரகுராமன், தமிழ் பெண்ணுன்னா பெட்ரூம் விஷயங்களை கோர்ட் வரை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எப்ப தாலிகிட்டனோட கட்டில விஷயங்களை காரணம் காட்டி கூண்டேறிட்டாங்களோ அப்பவே தாம்பத்தியங்கிற புனிதமா அந்தரங்கத்துக்கு அவங்க மதிப்பு தரல அர்த்தம். நான் சொல்றேன், ஊர்ல நல்ல பேரோடையும் கௌரவத்தோடையும் வாழ மிஸ்டர் விஸ்வத்து மேல சாடிஸ்ட்ங்கிற அபாண்டமான சாட்சிகள் இல்லாத நிரூபிக்க முடியாத பழியை நீங்க சுமத்துறீங்க. இதுக்குள்ளால என்ன பதில் சொல்ல முடியும்? கடைசியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான், மிஸ்டர் விஸ்வம் உங்க காதலை இல்லை, அவசரப்பட்டு உதறி வந்துட்டு வர்றதுக்கு ஆயுசுக்கும் உங்க சுகலோகங்கள்ல பங்கெடுத்துக்க போற கணவர் தர்சாலி உரான. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் ரகுராமன்? எஸ் உரான். கமான் ரஷி, நான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியை விசாரிக்க போறேன், அது யாருன்னு நாளைக்கு சொல்றதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்கணும். எஸ் கிராண்டட், கேஸ் அர்ஜென்ட்.